இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இயற்கை வேளாண்மைக்கான உயிர் உரங்கள் குறித்து நீலகிரி மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் பி. ராஜா அவர்கள் தரும் தகவல்கள். உதவியை பொறுத்தவரை, நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை, இங்கு பல்வகையான பயிர்கள் வளரும் சூழ்நிலை உள்ளது. அதாவது நீலகிரி மாவட்டத்தின் தட்பவெப்ப சூழ்நிலையானது சமவெளி பகுதியிலிருந்து ஹை ஆல்டிடியூடு என்று சொல்லக்கூடிய குறைந்த தட்பவெப்ப நிலை நிலவும் பகுதி வரை உள்ளது. நாம் எடுத்துக்கொண்டோமானால் கூடலூர் பகுதியானது கிட்டத்தட்ட சமவெளி பகுதி போன்று தட்பவெப்ப சூழ்நிலை நிலவும். ஆனால் இங்கு உதவியை பொறுத்தவரை குறைந்தபட்ச வெப்பநிலையாக 0°C, அதிகபட்ச வெப்பநிலையாக 20°C வரக்கூடும். எனவே இங்கு அனைத்து வகையான பயிர்களும் வளரும். நெல்லிலிருந்து நெல், வாழை, கரும்பு போன்ற பயிர்கள் கூடலூர் மாவட்டத்திலும், ஆனால் கேரட்டு, பீன்ஸ், முட்டைக்கோசு போன்ற குளிர் தட்பநிலையில் வளரும் பயிர்கள் உதகையிலும் வளரும். இது தவிர நாம் ஸ்ட்ராபெரி என்று சொல்லக்கூடிய பல வகை பயிர்கள், ப்ளம், பீச், பேர் போன்ற பல வகை பயிர்களும் இங்கு விளைந்து கொண்டுள்ளன. மேலும் தேயிலை இங்கு பிரதான பயிராக உள்ளது. கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தினுடைய மொத்த பரப்பளவில் 60% வரை காடு சார்ந்த பகுதியாக உள்ளது. மீதமுள்ள 40%, கிட்டத்தட்ட 70% வரை தேயிலையே பிரதான பயிராக வளர்ந்து கொண்டுள்ளது. மீதமுள்ள ஒரு 10% பகுதியில் மற்ற காய்கறி பயிர்களும் பல வகை பயிர்களும் பூச்செடிகளும் வளர்ந்து கொண்டுள்ளன. கார்னேசன், ஜெர்பிரா போன்ற லில்லியம் போன்ற பூச்செடிகளும் இங்கு நன்கு நிழல் கூடாரம் அமைத்து, பசுமை கூடாரம் அமைத்து அங்கு வளர்ந்து கொண்டுள்ளன. விவசாய பெருமக்களுக்கு அனைத்து வகையான தொழில்நுட்ப உதவிகளையும் நாம் வழங்கி கொண்டுள்ளோம். இங்கு நாம் பார்த்தோமானால் இயற்கை விவசாயத்திற்கு இங்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகின்றது. நீலகிரி மாவட்டமானது இயற்கை விவசாய மாவட்டமாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாமும் நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து முடிந்தளவு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு பல வகையான தொழில்நுட்பங்களையும் விவசாய பெருமக்களுக்கு வழங்கி கொண்டுள்ளோம். அதில் முக்கியமாக இந்த மாதிரி பயோ ஃபெர்டிலைசர்ஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கை உயிர் உரங்களை உற்பத்தி செய்து நாம் விவசாய பெருமக்களுக்கு வழங்கி கொண்டுள்ளோம். அசோஸ்பெர்லம் என்ற ஒன்று தலைச்சத்துக்கான நுண்ணுயிரம் உள்ளது. ரைசோபியம் என்ற ஒரு நுண்ணுயிர் உரம் உள்ளது. மேலும் அசிட்டோபேக்டர் என்ற ஒரு இயற்கை நுண்ணுயிர் உரம் உள்ளது. இது மூன்றுமே தலைச்சத்துக்கான நுண்ணுயிர் உரங்களாகும். அசோஸ்பெர்லம் என்று சொல்லக்கூடியது, இது ஒரு தலைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர் உரம். இது அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. கேரியர் ஃபார்முலேஷன் என்று சொல்லக்கூடிய ஊடகத்தில், வளர் ஊடகத்தில் நாம் கலவையாக தயாரித்து விவசாய பெருமக்களுக்கு வழங்கி கொண்டுள்ளோம். இது அசோஸ்பெர்லம் என்று சொல்லக்கூடியது. இது அஸ்டோபெக்டர் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர் உரம். இதுவும் பயிர் வகை அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. தலைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடியது. ஆய்வகத்தில் பெருக்கமடை செய்து விவசாய பெருமக்களுக்கு வழங்கி கொண்டுள்ளோம். அசட்டோபேக்டர் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர் உரமானது அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. அதே போன்று அசோஸ்பெர்லமும் அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. ஆனால் இவற்றில் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அசோஸ்பெர்லமானது குறைந்த அளவு மண்ணில் கரிமச்சத்து உள்ள பயிர்களிலும் மண்ணிலும் வளரக்கூடியது, அதற்கும் பலனளிக்கும். ஆனால் அஸ்டோபேக்டர் மிகச்சிறந்த தலைச்சத்தை வழங்கக்கூடிய உயிர் உரம். ஆனால் மண்ணில் கரிமச்சத்து நன்கு இருந்தால் மட்டுமே அஸ்டோபேக்டர் செயல்படும். அதற்கடுத்தபடியாக ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய இதுவும் ஒரு இயற்கை நுண்ணுயிர் உரம். இதுவும் தலைச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமாகவே நாம் விவசாய பெருமக்களுக்கு வழங்கி கொண்டுள்ளோம். ஆனால் இந்த ரைசோபியமானது இந்த பயிர் வகை பயிர்களுக்கு ஏற்றது. பீன்ஸு போன்ற பயிர் வகை பயிர்களுக்கு ரைசோபியம் ஏற்றது. ஏனெனில் இது வேர் முடிச்சுக்களை உருவாக்கி அங்கு தலைச்சத்தை நிலைநிறுத்தி பயிர்களுக்கு வழங்குகின்றது. சாதாரணமாகவே நீலகிரி மாவட்டத்தில் மண்ணினுடைய pH-இன் அளவு 3.5 3.5 வரை தான் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையான கார அமில நிலையானது 6.5-7.5. எனவே மண்ணினுடைய காரமிட நிலை மிக குறைவாக உள்ளபடியால் இங்கு மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பயிர்களுக்கு எளிதாக கிடைப்பதில்லை. மண்ணில் சத்துக்கள் கரையாத நிலைக்கு சென்று விடுகின்றன. குறிப்பாக மணிச்சத்து, பாசோபெக்டர் என்று சொல்லக்கூடியது
இது மண்ணில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்களுக்கு வழங்கும். இந்த பாசிபிலிட்டியானது பேஸ்லெஸ் மெகத்திரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர் உரம். இந்த நுண்ணுயிரி மண்ணில் நாம் விவசாய பெருமக்களுக்கு இந்த மண்ணிலிருந்தே அதனை ஐசோலேட் செய்து அதனை தனியாக பிரித்தெடுத்து அதனை பெருக்கமடைய செய்து விவசாய பெருமக்களுக்கு வழங்குகின்றோம். இந்த உயிர் உரமானது மண்ணில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்களுக்கு வழங்குகின்றது. மணிச்சத்தானது பயிர்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான உரம். மணிகள் உருவாவதற்கு காரணமே மணிச்சத்து தான். அதற்கு அதாவது அதிகமான விளைச்சல் பெறுவதற்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான உரம் மணிச்சத்து. அந்த மணிச்சத்தினை கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தினை பயிர்களுக்கு அளிக்கும் உரமாக இந்த பாசோபெட்ரியா விளங்குகின்றது. அதே தவிர இப்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பொட்டாஸ் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய ஒரு உயிர் உரம். இந்த பொட்டாஸ் பாக்டீரியாவானது மணிச்சத்தை போன்றே கரையாத நிலையில் மண்ணில் காணப்படும். உங்களுக்கு எளிதாக சொல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள மண்ணில் கிட்டத்தட்ட 98% பகுதியானது தேவையான அளவு பொட்டாசியத்து மண்ணில் உள்ளது. ஆனால் அது கரையாத நிலையில் உள்ளது, பயிர்களுக்கு கிடைக்காத நிலையில் உள்ளது. எனவே அந்த கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தினை கரைத்து அளிப்பதற்கு ஒரு உயிர் உரமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பேஸ்லெஸ் மியூசிலஜினிசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பொட்டாஸ் பாக்டீரியா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை நாம் பெருக்கமடை செய்து விவசாய பெருமக்களுக்கு வழங்குகின்றோம். இதனை நாம் பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தினை கரைத்து பயிர்களுக்கு வழங்குகின்றது. இதை தவிர நாம் வேம் என்று சொல்லக்கூடிய வெசிகுலார் ஆர் வெசிகுலார் மைக்ரோரைசா எனப்படும் வேர் உட்பூசணத்தை நாம் வளர் ஊடகத்தில் வளர்த்து விவசாய பெருமக்களுக்கு வழங்குகின்றோம். இது நீண்டகால பயிர்கள் அனைத்திற்குமே நாம் பயன்படுத்தலாம். முக்கியமாக இங்கு பிரதான பயிராக தேயிலை உள்ளது. தேயிலைக்கு இந்த வெசிகுலார் ஆர் வெசிகுலார் மைக்ரோரைசா என்று சொல்லக்கூடிய வேர் உட்பூசணத்தை பயன்படுத்த முடியும். நாம் நீண்டகால பயிர்கள் அனைத்திற்குமே பழச்செடிகள் மரவகை பயிர்கள் அனைத்திற்குமே நாம் அந்த நாற்றங்கால் உற்பத்தி செய்யும் பொழுதே ஒரு செடிக்கு 5 கிராம் என்ற அளவில் இந்த வேர் உட்பூசணத்தை அந்த வளர் ஊடகத்தில் நாம் கலவையாக பயன்படுத்துகின்றோம் என்றால் அந்த வேரினுடைய வளர்ச்சி நன்கு வலுப்பெறும். வேரினுடன் இணைந்து வேரில் மண்ணில் 50 சென்டிமீட்டர் நீளத்திற்கு அந்த வேரினை நீட்சியாக செய்து அங்குள்ள சத்துக்களையும் கிரகித்து பயிர்களுக்கு வழங்குகின்றது. எனவே இந்த வெசிகுலார் ஆர் வெசிகுலார் மைக்ரோரைசா என்று சொல்லக்கூடிய வேர் உட்பூசணத்தையும் விவசாய பெருமக்களுக்கு நாம் வழங்கி கொண்டுள்ளோம். இதை தவிர சமீபத்திய அறிமுகமாக இந்த உயிர் உரங்களை அனைத்தையும் நாம் திரவ வடிவில் உற்பத்தி செய்தும் விவசாய பெருமக்களுக்கு வழங்குகின்றோம். திரவ வடிவத்திலும் திட வடிவத்திலும் விவசாய பெருமக்களுக்கு வழங்குகின்றோம். இந்த திட வடிவத்தில் வழங்குவதற்கான உயிர் உரங்களை கிட்டத்தட்ட நாம் 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு கிட்ட அனைத்து வகை பயிர்களுக்கும் 2 கிலோ என்றளவில் நாம் பரிந்துரைக்கின்றோம். அசோஸ்பீலம் 2 கிலோ, பாசோபெக்டீரியா 2 கிலோ, பொட்டாஸ் பாக்டீரியா 2 கிலோ, அல்லது அசோட்டோபாக்டர் பாசோபெக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா ஒவ்வொரு நுண்ணுயிர் உரமும் 2 கிலோ என்ற அளவில் விவசாய பெருமக்களுக்கு நாம் பரிந்துரையாக வழங்குகின்றோம். இதே உயிர் உரங்களை நாம் திரவ வடிவில் பயன்படுத்தினோம் என்றால் 1 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் போதுமானது. 1 லிட்டர் அசோட்டோபாக்டர், 1 லிட்டர் பாசோபெக்டீரியா, 1 லிட்டர் பொட்டாஸ் பாக்டீரியா ஒரு அனைத்து பயிர்களுக்கும் 1 லிட்டர் ஒரு பருவத்திற்கு 1 லிட்டர் என்ற அளவில் பயன்படுத்துவதற்கு போதுமானது. இதனை நாம் சொட்டு நீர் பாசனத்தில் எளிதாக கொடுக்க முடியும். மண் வெளியிடுவதென்றால் நாம் திட வடிவ உரங்களை பயன்படுத்தலாம். இதை திரவ வடிவ உரங்களை சொட்டு நீர் பாசனத்திற்கு நாம் பயன்படுத்த முடியும். இது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மித்திலோபாக்டீரியம் என்று சொல்லக்கூடிய இளஞ்சீவப்பு நிற மித்திலோபாக்டீரியம் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர் உரங்களையும் விவசாய பெருமக்களுக்கு வழங்கி கொண்டுள்ளோம். இது வறட்சி காலத்தில் பயிர்களின் மீது தெளிப்பதால் இலைப்பரப்பில் இந்த பிபிஎஃப்எம் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியாவை தெளிப்பதனால் பயிர்களின் வளர்ச்சி நன்கு இருக்கும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களாக இது மாறும். வேர் உட்பூசண வேமையும் வேர் உட்பூசணம் என்று சொல்லக்கூடிய வேம் மற்றும் பிபிஎஃப்எம் என்று சொல்லக்கூடிய இளஞ்சப்பு நிறமத்தில் பாக்டீரியாவை பயிர்களின் மீது தெளிக்கும் பொழுது பயிர்கள் வறட்சி காலத்தில் வாடாமல் நாம் விளைச்சலை பெற முடியும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி ராஜா அவர்களை 0984223600 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.